1000 ரூபாய் உரிமை தொகை முகாம் தொடங்கி ஒரு வாரம் ஆயிருச்சு. கவனிச்சீங்களா, பெண்களுக்கான குட் நியூஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அது யாராருக்கெல்லாம் கிடைக்க போகிறது, எப்படி அப்ளை பண்றது, அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணவங்களுக்கு எப்படி எப்படிலாம் அதை நம்ம பார்க்க முடியும், எல்லாவற்றிலும் எந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. இதே மாதிரி ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம், இலவச ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சர்க்குலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டின் கலைஞர் உரிமை தொகையான மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்க திட்டம் எந்த விதமான புகாரும் இன்றி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முகாம்களில் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் புகார் வைக்கும் அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படவில்லை. கலைஞரின் மகளிர் உரிமைத்துவ திட்டத்தின் கீழ் பெண்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு முழுக்க இதற்காண்டி முகாம்களை முதல்வர் ஸ்டாலின் ஒரு வாரத்திற்கு முன்பு தொடங்கி வைத்தார். இதற்காண்டி முகாம்களில் நடந்து வரும் நிலையில் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் விண்ணப்பம் வரவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அதன்படி விடுபட்ட மக்களுக்கு விண்ணப்பங்களை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் அதாவது ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 4 வரைக்கும் மீண்டும் கலைஞரின் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் விநியோகம் செய்யப்படும். முதல் கட்டமாக வீதி வீடாக சென்று விண்ணப்பம் வழங்கப்பட்ட போது விடுபட்டவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக மீண்டும் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இரண்டாம் கட்ட முகாமில் அதை டோக்கன்களை அடிப்படையில் கொடுக்கலாம். இந்த நிலையில் முகாம்களில் பெரிதாக எந்த பிரச்சனையும் இன்றி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. முகாம்களில் பின்வரும் சம்பவங்கள் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 500 முகாம்களை கொண்டு இருக்கின்றனர். பெரும்பாலும் முகாம்கள் பள்ளிகளில் உள்ள மைதானங்களில் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கூட்டங்களை சமாளிக்க முடிகிறது. முகாம்களில் கழிப்பறை குடிநீர் வசதி உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இதற்காகவே கல்லூரி பள்ளி வளாகங்கள் முகாம்களில் அமைக்கப்பட்டுள்ளனர். 3, இந்த முகாம்களை தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ஆட்சியர் உடனடி ஆய்வு செய்து வருகிறார். முகாம்களில் சரியாக நடக்கிறதா என்று ஆட்சி செய்தும் வருகிறார். இந்த முகாம்களில் ரேஷன் கார்டு அவசியமாக கேட்கப்படுகிறது. அதே போல ஆதார் சீட்டிங் செய்ய ஆதார் கார்டும் அதோடு இணைக்கப்பட்டுள்ள போன் நம்பரும் அவசியமாக கேட்கப்படுகிறது. இதனை வைத்து பெறப்பட்டுள்ள ஓடிபி கேட்கப்படுகிறது. 5, பெரும்பாலானவர் ஆன்லைன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யப்படுகின்றனர். சர்வே டவுன் ஆகும் உள்ள பட்சத்தில் ஆஃப்லைன்களில் விண்ணப்பங்கள் ஏற்கப்படுகிறது. ஏற்கனவே விண்ணப்பத்தை பெண்கள் பூர்த்தி செய்துள்ளனர். அதே போல டோக்கனில் நம்பர் இருப்பதால் நேரடியாக குறித்த நேரத்திற்கு வந்து ஓடிபி சொல்லிவிட்டு விண்ணப்பத்தை கொடுக்கும் அளவிற்கு இந்த செயல்முறை எளிதாக உள்ளது. அதனால் பெரிய அளவில் கூட நெரிசல் கிடையாது. குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 கொடுக்கும் திட்டம் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் முதல் தொடங்கப்படும் என தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் கலைஞரின் மகளிர் உரிமைத்துவ திட்ட விண்ணப்பங்களை பதிவு செய்யும் முகாமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 24/7/2023 தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் தொடங்கி வைத்தார். விண்ணப்ப பதிவு முகாம்களை 2 திட்டமிட்டுள்ளனர். முதற்கட்டமாக 20,765 நியாயவிலைக் கடைகளில் இருக்கும் குடும்ப அட்டைகளுக்கு 24/7/2023 முதல் 4/8/2023 முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. நியாயவிலைக் கடைகளின் பயணியாளர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களையும் டோக்கன்களையும் விநியோகம் செய்து வருகின்றனர். முதற்கட்ட விண்ணப்ப பதிவு முகாம்களில் முதல் 3 கிட்டத்தட்ட 6 வரைக்குமே கிட்டத்தட்ட 36,69,074 விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் வழங்கப்பட்டனர். இந்த முகாம்களில் விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கு 34,350 தன்னலவாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஒவ்வொரு நியாய விலைக் கடைகளிலும் இருக்கும் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கையை ஏற்ப விண்ணப்பங்களை பதிவு செய்யப்பட்டு தன்னலவாளர்கள் ஏற்பட்டுள்ளதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகாம்களிலும் பயணியாளர்கள் விண்ணப்பங்களை சரிபார்க்கவும் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கும் உதவி மையம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு உதவி மையத்திலும் ஒவ்வொரு தன்னலவாளர்கள் விண்ணப்பத்தின் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்வார். மீதம் உள்ள 14,825 நியாயவிலைக் கடைகளில் உள்ள குடும்ப அட்டைகளுக்கு இரண்டாம் கட்ட முகாம்கள் அதாவது 5/8/2023 முதல் 16/8/2023 வரை நடைபெற உள்ளது. இதற்காண்டு விண்ணப்பங்கள் மற்றும் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு முகாம் தொடங்குவதற்கும் 4 முன்னதாகவே தொடங்கப்படும் உள்ளது. அனைத்து முகாம்களிலும் பொதுமக்களுக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகளான இருக்கைகள், குடிநீர், கழிவறை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் முதியோர்களுக்கான சிறப்பு வசதியுமே பார்த்தீங்கன்னா செய்து தரப்பட்டுள்ளது. இதே மாதிரி ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு இலவச அறிவிப்புகளையும் இலவச மானியத்தையும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டுக்கு வழங்கப்படும் முக்கிய அறிவிப்புகளையும் உடனுக்குடன் அடுத்த செகண்டை தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சர்க்கிள் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.